நடிகை ஷக்கீலா தனக்கு படப்பிடிப்பில் நடந்த கசப்பான அனுபவம் குறித்து ஒரு பேட்டி ஒன்றில் பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லி, நடிகை சில்க் சுமிதா நடித்த ஒரு படத்தில் நான் அறிமுகமானேன். அந்த படத்தில் சில்க் சுமிதாவின் தங்கை கேரக்டரில் நான் நடித்திருந்தேன். அப்போது எனக்கு வயது. அந்த படத்தில் எனது தங்கையும் நடித்து அந்த படத்தில் ஒரு காட்சியில் தான் நான் நீச்சல் குளத்தில் குதிக்க வேண்டும். எனக்கு பின்னால் என் தங்கையும் குதிக்க. நான் 2-பீஸ் பிக்கினி அணிந்திருந்தேன். என் தங்கச்சி சிங்கிள் பீஸ் பிக்கினி அணிந்திருந்தாள். ஆனால் எங்க ரெண்டு பேருக்குமே சுத்தமா நீச்சல் தெரியாது. நாங்கள் அதுவரை நீச்சல் குளத்தில் குதித்ததும் இல்லை. முதலில் நான் நீச்சல் குளத்தில் தைரியமாக குதித்து விட்டேன். என்னைத் தொடர்ந்து என் தங்கையும் குதித்து விட்டு, ஆனால் அவள் என் மீது குதித்து விட்டதால் அப்படியே மேலே போய்விட்டாள். ஆனால் நான் என் தங்கை என் மேல் குதித்த அழுத்தத்தில் இன்னும் தண்ணீருக்குள் கீழே போய்விட்டேன். எப்படி மேலே வருவது என்றே தெரியவில்லை. எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தேன், என்னால் மேலே வரவே முடியவில்லை. அப்போது அங்கிருந்த லைஃப் கார்டு ஒருவர் தண்ணீருக்குள் குதித்து என்னை பிடித்து அப்படியே மேலே கொண்டு வந்தார். அப்ப நான் அணிஞ்சிருந்த பிக்கினி உடையோட மேல் அடை கிழிந்து விட்டது. அப்ப பக்கத்துல வேறதோ நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தால் அந்த இடத்துல நிறைய பேர் கூட்டம். சொல்ல போனா படப்பிடிப்பு நடந்த இடத்துல சுமார் 300க்கும் மேற்பட்டவங்க இருந்தாங்க. அங்கிருந்த அனைவருமே என்னை அந்த கோலத்துல பார்த்துட்டு, மேலாடை கிழிந்த நிலையில எனக்கு அது ரொம்பவே மிகப்பெரிய அவமானமா. டைரக்டர், கேமராமேன் எல்லாருமே என்ன பார்த்துட்டாங்க. அப்ப திடீர்னு கூட்டத்தில் இருந்த ஒருவர் யாரோ என் மேல ஒரு டவலை தூக்கி போட்டாங்க. அதை போர்த்தி கொண்டு நான் ரூமுக்கு வேகமா ஓடி போய்விட்டேன். அந்த சம்பவத்தை என் வாழ்க்கையில இன்னுமே மறக்க முடியாது. எப்ப நீச்சல் குளத்துக்கு போனாலும் எனக்கு அந்த சம்பவம் தான். அன்னிலிருந்து நான் நீச்சல் குளத்துல இறங்கவே மாட்டேன். நான் என்னதான் பல வீடியோஸ் போட்டாலும் இது வரைக்கும் நான் தண்ணிக்குள்ள இறங்கினது இல்லைன்னு சொல்லிட்டு ஷக்கீலா பேசி. ஷக்கீலாவோட இந்த பேட்டி இப்ப இணையத்துல வைரலா போயிட்டு இருக்கு.